போஸ்டர் அடி அண்ணன் ரெடின்னு இன்னைக்கு தளபதி விஜய் தன்னுடைய கட்சி பேரை ஒஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம்னு தன்னுடைய கட்சிக்கு பெயர் வச்சிருக்காரு. நடிகர் விஜய் தன்னுடைய மக்கள் இயக்கத்தின் மூலமா அரசியல் கட்சிகளுக்கு இணையா பல்வேறு மக்கள் நல பணிகளை செஞ்சுட்டு வந்தாரு. அரசியல் கட்சிகள்ல இருக்கிறது மாதிரியே இயக்கத்துல பல அணிகளும் உருவாக்கப்பட்டு மக்கள் பணிகள் எல்லாமே செய்யப்பட்டுட்டு வந்தது. சமீபத்துல புயல் மழையால தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்பட்ட டைம்ல கூட விஜய் நேர்லயே போய் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பல உதவிகள் செஞ்சிருந்தாரு. இந்த நிலையில தான் கட்சி தொடங்க போகிறதா அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்த நிலையில தன்னுடைய கட்சி பெயரை தமிழக வெற்றி கழகம்னு பெயர் வச்சு இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. ஆனா வர போற எலெக்ஷன்ல அவர் போட்டியிட போகிறது இல்லையாம். அதுக்கு பதிலா 2026 வரப்போற எலெக்ஷன்ல தான் போட்டி போட போறாராம். சரி ஓகே, இந்த எலெக்ஷன்ல நீங்க போட்டி போடலனா எந்த கட்சிக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்க போறீங்க அப்படின்னு பலர் கேள்வி கேட்க, எந்த கட்சிக்கும் என்னுடைய ஆதரவு இல்ல அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு நடிகர் விஜய். அண்ட் முக்கியமா பிஜேபி அண்ட் டிஎம்கேவை விமர்சிக்கும் விதமாவும் தன்னுடைய அறிக்கையில ஒரு சில விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. ஒரு பக்கம் ஊழலாட்சினா இன்னொரு பக்கம் மக்களை ஜாதி மத பிளவுகளை வச்சு பிளவுபடுத்தக்கூடிய இன்னொரு ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த ரெண்டு ஆட்சிக்கு நடுவுல மக்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியா என்னுடைய ஆட்சி இருக்கும் அப்படிங்கறத சொல்லாம சொல்லியிருக்காரு, அப்படிங்கறத ஓபனாவே சொல்லியிருக்காரு. சோ இன்னைக்கு விஜய் எலெக்ஷன் கமிஷன்ல தன்னுடைய கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணதோட அடுத்த ஸ்டெப்பா அவர் என்ன பண்ண போறாரு, இவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே தொண்டர்களா மாறிடுவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய குவெஸ்டினா இருக்கு. குறிப்பா இந்த ஒரு அரசியலை வந்துட்டு நான் மற்ற ஒரு தொழிலா நினைக்கல, இதை நான் ஒரு சேவையா நினைக்கிறேன் அப்படிங்கறதையும் கிளியர் பண்ணிருக்காரு.